வணக்கம். நியூஸ்பர்ஸ் மக்கள் குரல் காலை நேர பிரதான செய்திகளுக்காக சுவந்தாத்த செய்தர். முதலில் தலைப்புச் செய்திகள். இருபத்தி ஆறாயிரம் ஃபைசர் தடுப்பூசிகள் நாட்டை வந்தடைந்தன. மாகாணங்களுக்கு இடையிலான பயணக் கட்டுப்பாடு இன்று முதல் எதிர்வரும் 19ஆம் தேதி வரை நீடிப்பு. மாகாணங்களுக்கு இடையிலான பொது போக்குவரத்து மீள ஆரம்பிக்கப்படுமா? இறுதி தீர்மானம் எதிர்வரும் புதன்கிழமை. இணையதளத்தினூடாக உயர்தர பரீட்சைக்கான விண்ணப்பம் கோரும் நடவடிக்கை இன்று ஆரம்பம். ஜேக்கப் ஜூமா கைது செய்யப்படுவதை தவிர்ப்பதற்காக அவரது ஆதரவாளர்கள் தம்மை மனித கேடயங்களாக அறிவித்துள்ளனர். இனி விரிவான செய்திகள். அமெரிக்காவில் தயாரிக்கப்படும் ஃபைசர் தடுப்பூசியின் முதல் தொகுதி இன்று அதிகாலை நாட்டிற்கு கொண்டுவரப்பட்டன. 26,000 தடுப்பூசிகள் இந்த தொகுதியில் அடங்குவதுடன் இந்த மாதத்திற்குள் 2,00,000 ஃபைசர் தடுப்பூசிகள் கட்டம் கட்டமாக கிடைக்கவுள்ளன. அஸ்ட்ராசெனிகாவை முதலாவது தடுப்பூசியாக பெற்றுக் கொண்டவர்களுக்கான இரண்டாவது தடுப்பூசியாக இதனை வழங்குவதற்கு திட்டமிட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. எவ்வாறாயினும் அஸ்ட்ராசெனிகா கோவிஷீல்டு முதலாவது தடுப்பூசியை பெற்றுக் கொண்ட 600,000 பேரினால் இன்னும் இரண்டாவது தடுப்பூசியை பெற்றுக் கொள்ள முடியவில்லை. ஜப்பானில் இருந்து அஸ்ட்ராசெனிகா கோவிஷீல்டு தடுப்பூசிகள் கிடைக்கவுள்ளதாக கடந்த மாதம் ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்தது. முப்படைகளின் தெரிவு செய்யப்பட்ட வைத்தியசாலைகளில் இன்று முதல் தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கை முன்னெடுக்கப்படவுள்ளது. இன்று காலை 8:30 தொடக்கம் மாலை 4:30 வரையான காலப்பகுதியில் மேல் மாகாணத்தில் 30 வயதிற்கு மேற்பட்டவர்கள் நாளாந்தம் முப்படைகளின் தெரிவு செய்யப்பட்ட வைத்தியசாலைக்கு சென்று சைனோஃபார்ம் தடுப்பூசியை பெற முடியும் என பாதுகாப்பு படைகளின் தலைவர் ராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். அதற்கமைய தடுப்பூசி ஏற்றும் பிரதான நடவடிக்கை நேரகேன்பிட்டி ராணுவ வைத்தியசாலையில் முன்னெடுக்கப்படவுள்ளது. இதற்கு மேலதிகமாக வேறகிர பனாகொட ராணுவ வைத்தியசாலைகளிலும் தடுப்பூசி ஏற்றும் செயற்பாடு முன்னெடுக்கப்படவுள்ளது. கொழும்பு விமானப்படை வைத்தியசாலை மற்றும் ரத்மலானை கட்டுநாயக்க ஏக்கல விமானப்படை முகாம்கள், வெலிசரை கடற்படை வைத்தியசாலையிலும் தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கை முன்னெடுக்கப்படவுள்ளது. இதனைத் தவிர யாழ்ப்பாணம், முல்லைத்தீவு, கிளிநொச்சி, அனுராதபுரம், காலி, மாத்திரை மற்றும் தியத்திலாவ ஆகிய பகுதிகளில் 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் இன்று முதல் தெரிவு செய்யப்பட்ட வைத்தியசாலைகள் மற்றும் முகாம்களில் தடுப்பூசியை பெற்றுக் கொள்ள முடியும் என ராணுவ தளபதி ஜெனரல் ரவீந்திர சில்வா கூறினார். மாத்திரை ராணுவ முகாம், காலி கோட்டை ராணுவ முகாம், அனுராதபுரம் விக்டர் ராணுவ வைத்தியசாலை, தியத்திலாவ ராணுவ வைத்தியசாலை, கிளிநொச்சி, முல்லைத்தீவு, யாழ் ராணுவ வைத்தியசாலைகளிலும் தடுப்பூசி ஏற்றப்படவுள்ளது. ஜனாதிபதியின் ஆலோசனைக்கு அமைய இந்த தடுப்பூசி ஏற்றும் செயற்திட்டம் முன்னெடுக்கப்படுவதாக ராணுவ தளபதி மேலும் சுட்டிக்காட்டினார். ரத்னபுரி மாவட்டத்தின் கொலன்ன போலீஸ் பிரிவிற்குட்பட்ட தாபனே கிராம உத்தியோகத்தர் பிரிவு இன்று காலை 6 மணி முதல் தனிமைப்படுத்தலில் இருந்து விடுவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை களுத்துறை வடக்கு போலீஸ் பிரிவின் குடாவஸ் கடுவ மேற்கு 710 கிராம உத்தியோகத்தர் பிரிவு உடன் அமலுக்கு வரும் வகையில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக ராணுவ தளபதி ஜெனரல் ஷவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். தற்போது அமுலில் உள்ள மாகாணங்களுக்கு இடையிலான பயணக் கட்டுப்பாடு இன்று முதல் எதிர்வரும் 19ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது. சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் டாக்டர் அசேல குணவர்தனவின் கையொப்பத்துடன் நேற்று புதிய சுகாதார வழிகாட்டல் கோவை வெளியிடப்பட்டது. இதற்கமைய பொது போக்குவரத்து சேவைகளில் ஆசன எண்ணிக்கையில் 50% மாத்திரமே பயணிக்க முடியும். மேல் மாகாணத்தில் ஆசன எண்ணிக்கையில் 30% மாத்திரம் பயணிக்க முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தனியார் வாடகை வாகனங்கள் மற்றும் முச்சக்கர வண்டிகளில் பயணிக்கக்கூடியவர்களின் எண்ணிக்கையும் ஆசன எண்ணிக்கைக்கு மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. திருமண வைபவங்கள் நடத்த அனுமதி வழங்கப்பட மாட்டாது. எனினும் மணமகன் மற்றும் மணமகள் உள்ளிட்ட 10 பேரின் பங்கு பெற்றுதலுடன் பதிவு திருமணத்தை நடத்த அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது.
மரணம் நிகழ்ந்தால் பூதவுடல் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டு 24 மணித்தியாலங்களுக்குள் இறுதிச் சடங்குகள் நடத்தப்பட வேண்டும் என்பதுடன் அதில் 15 பேர் மாத்திரமே கலந்து கொள்ள முடியும். திரையரங்குகள், பூங்காக்கள், கடற்கரைகள், நீச்சல் தடாகங்கள், பப்கள், தவறணைகள், கெசினோ மற்றும் இரவு நேர களியாட்ட விடுதிகள், சூதாட்ட நிலையங்கள் என்பன தொடர்ந்து மூடப்பட்டிருக்கும். புதிய சுகாதார வழிகாட்டல் கோவையில் மசாஜ் நிலையங்களை திறக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. மாகாணங்களுக்கிடையிலான பொது போக்குவரத்து சேவையை மீண்டும் ஆரம்பிப்பது தொடர்பிலான இறுதி தீர்மானம் எதிர்வரும் புதன்கிழமை எடுக்கப்படவுள்ளதாக போக்குவரத்து அமைச்சு தெரிவிக்கின்றது. கோவிட் ஒழிப்பு தேசிய செயலணியின் ஆலோசனைக்கு அமைய அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என போக்குவரத்து ராஜாங்க அமைச்சர் திலு மமுனுகம தெரிவித்துள்ளார். தற்போது அறிவிக்கப்பட்டுள்ள சுகாதார வழிகாட்டல்களை மீறி பயணிக்கும் பஸ்களுக்கு எதிராக கடுமையாக சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் எனவும் அவர் கூறியுள்ளார். பயோ பபிள் திட்டத்தின் கீழ் நாட்டிற்கு வருகை தரும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்காக அனைத்து சுற்றுலா தளங்களையும் திறக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. சுகாதார அதிகாரிகளுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் பின்னர் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையின் பணிப்பாளர் நாயகம் தம்மிகா விஜயசிங்க தெரிவித்தார். இதேவேளை அனைத்து சுற்றுலா அனுமதி பத்திரங்களையும் புதுப்பிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. அதற்கமைய சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையின் கீழ் பதிவு செய்யப்பட்ட பயண சேவைகளுக்கு டிசம்பர் மாதம் 31 வரை அனுமதி பத்திரங்கள் புதுப்பிக்கப்படவுள்ளன. 2021 உயர்தர பரீட்சைக்காக விண்ணப்பங்களை கோரும் நடவடிக்கை இன்று ஆரம்பமாகின்றது. இணையதளத்தின் ஊடாக இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்படவுள்ளது. எதிர்வரும் 30 வரை விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க முடியும் என பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் சனத் பி பூஜித தெரிவித்துள்ளார். கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சையின் செயன்முறை பரீட்சையை நடாத்துவது தொடர்பில் கருத்து கணிப்பு மேற்கொள்ள தீர்மானிக்கப்பட்டுள்ளது. பெற்றோர் மற்றும் பாதுகாவலர்களிடம் இந்த கருத்து கணிப்பு மேற்கொள்ளப்படவுள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. இதற்கு மேலதிகமாக செயன்முறை பரீட்சையை நடாத்துவது தொடர்பில் மதிப்பீடு செய்யும் விசேட குழுவின் அறிக்கையை அடிப்படையாக கொண்டு அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. கடந்த மே மாதத்தில் நடத்தப்படவிருந்த கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சையின் செயன்முறை பரீட்சைகள் கொரோனா தொற்று நிலைமையினால் தாமதமாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இயற்கை வளங்களை பாதுகாப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டியது நம் அனைவரினதும் கடமையாகும். அந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்படாவிடின் பாரிய அனர்த்தங்களை எதிர்நோக்க வேண்டிய நிலை ஏற்படும் என்பது அனைவரும் அறிந்த உண்மை. அம்பாறை திருக்கோவில் பிரதேசத்திற்குட்பட்ட தம்பிலிவில் திருக்கோவில் விநாயகபுரம் தம்பட்டை போன்ற இடங்களில் கடலரிப்பினால் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். அம்பாறை திருக்கோவில் ஸ்ரீ சித்திரவேலாயுத சுவாமி ஆலயத்தின் முன்பாக அமைக்கப்பட்டுள்ள கல்வேலி கடலரிப்பினால் இடிந்து விழும் அபாயத்தை எதிர்நோக்கியுள்ளது. மீனவர்கள் கடும் பாதிப்புக்குள்ளாயிருக்கிறார்கள். கடலரிப்பால இந்த கடலுக்கு படகுகளும் தரவையில போட இல்லாத இதுக்கு தென்னமரங்கள் நூற்றுக்கணக்கான தென்னமரங்களும் அழிவடைஞ்சு போயிருக்கு. இன்னும் தொடர்ச்சியான கடலரிப்பின் காரணமாக தென்னை மரங்களும் முறிந்து விழுந்துள்ளன. இது வந்து இது ஏறதுக்கு எந்த இதுவும் உத்தரவு தாராங்களும் இல்லை, எவரும் வந்து பார்க்காதவங்களும் இல்லை. அவ்வளவு ஒரு சேதமா இருக்கு. இதை செஞ்சு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்றோம், இதை பார்த்து செஞ்சு தாருங்கள். மீனவர்களின் தோணி மற்றும் படகுகளும் கடலரிப்பினால் பாதிக்கப்பட்டுள்ளன. இதன் காரணமாக அச்சத்துக்கு மத்தியில் தாம் வாழ்ந்து வருவதாக திருக்கோவில் மக்கள் கவலை வெளியிடுகின்றனர். இது இப்படியே அரிச்சு அரிச்சு நாளாந்தம் வந்து கொண்டே இருக்குது. இதை பல தடவை இதுக்கு முதலும் பல கனத்த அதிகாரிகளுக்கு காட்டிருக்கிறோம், ஒருவரும் எந்த நடவடிக்கையும் எடுக்காங்கல்ல. இன்றைக்கோ நாளைக்கோ கடல் இன்னும் உள்ளுக்கு வரலாம். இந்த கல் அணைக்கட்டு ஒன்று போட்டிக்கிட்டாலே இந்த கோவிலுக்குள்ள இந்த கடல் வராமல் இருக்குது. இல்லாட்டி நேரம் கோவிலுக்குள்ளே கடல் வந்திருக்கும். நாங்கள் இதில் வாழக்கூடிய மா எங்களுக்கு உதவி செய்யும்படி மிகவும் பணிவாகவும் தாழ்மை அன்போடு அவங்களை கேட்டுக்கொள்கிறோம். மக்கள் குரல் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.